ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல்கம் த கேமர். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகேஎக்ஸ்டியில் இப்போ புதுசாக வந்து ஈஸ்டர் ஈஸ்டர் ஈவெண்ட் வந்திருக்கு. அதில் என்னென்ன ஈவெண்ட்டாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிச்சோ தேவையில்லாமல் போகலாம்ட்டேன், சாரி அந்த டைலாக் இனி வராது. இப்போ நம்ம வந்து அது பிகேஎக்ஸ்டி லோட் ஆகிட்டு இருக்கு. வாங்க என்ன அப்டேட்டில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் அவளுக்கு நான் விளையாட போகிறதில்லை. எந்தாவது இந்த அப்டேட்டில் என்ன வரும்னே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டெல்லாம் பேக்ரவுண்டில் கேட்குது, இப்போது வந்துடும்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஏன் திடீர்னு ஸ்க்ரீன் திரும்பிடுச்சு? திடீர்னு ஆடு வந்ததுனால அந்த ஆடை மட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வந்து ஈவெண்ட்டு இந்த பாஸ் வந்திருக்கு, அதில் வந்து ஒரு இது உத்தியாசமாக ஒன்றும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்காக ஒரு பச்சை கலர் டப்பா வந்து வந்திருக்காங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து முன்னாடி வந்து ஃபோன்லேயே இன்பில்டாக ஒரு ரெக்கார்டர் இருந்தது. புது ஹலை ஃபோன் ஒன்று வந்திருக்கு, அதில் வந்து ஃபோன்லேயே வந்து ஒரு இன்பில்டாக வந்து ஒரு அது என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருந்தது. அதை யூஸ் பண்ணி தான் வந்து வந்து ஒரு 5 நிமிஷம் 41 செகண்டுக்கே வந்து 6 GB பிடிச்சிருச்சு. அதனால் இப்போ அதில் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட்டிங் ஆர்மரை போட்டுட்டு நம்ம வந்து என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தது நீங்கள் ரோபோட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமாக வேறு மாதிரி இருக்குது. இந்த டெக்ஸ்சர்லாம் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் ஓரம் ஓரமாக மிகப்பெருசாக முட்டைகள் கலர் அடித்து வச்சுருக்குது. இங்கே பார்த்தோம்னா அந்த சீக்ரெட் பாக்ஸ் வந்து எதுவுமே இல்லை. முன்னாடி வந்து ஒரே ஒரு ரோபோட் தலை மேலே வந்து ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருந்தது. அதில் மட்டும் நான் கிளைம் பண்ணிட்டேன் போன இதில், ரெக்கார்ட் பண்ணதில். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் லேக் அடிக்குதான்னு தெரியல. ஸ்டார்டிங் எடுத்ததையுமே வந்து அன்னைக்கே வந்து ஒரு 2 நாளோ இல்லை அன்னைக்கான்னு தெரில, எடுத்ததையுமே லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்விம்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, இந்த ஷூலேருந்து வர்றது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து அந்த என்ன குஸ்ட் வந்து ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு. 150 காயின் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து இது என்னமோ வித்தியாசமாக அந்த ஒரு ஷூ மாதிரி இருக்குது. இங்கே தான் வந்து அந்த சீக்ரெட் பாக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஈவெண்ட் ஷாப் வந்து அங்கே ஓரமாக இருக்குது. இவன் வந்து ஏதோ ஈஸ்டர் அந்த என்ன ஈஸ்டர் கலெக்ஷன் ஒரு இது கேம் சொல்கிறான். அதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் ஈவெண்ட் ஷாப்புக்கானதுலாம் வந்திருக்கு. நான் வந்து இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் கலெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரமாக நின்றுட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். இல்லை வேணாம், டைம் ஆகிடும். அது வந்து இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது, அது இந்த ஈஸ்டர் எக் கலெக்ஷன் அது வந்து இன்னும் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கால் மாற்றி விட்டாங்க. ஓ, மேலே பார்த்தீங்களா சுற்றியும் வந்து அந்த ரேபிட்டில் சுற்றுது. சுற்றி பிங்க் கலர், மேலே மட்டும் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இது என்ன மாயம்? ஓகே, இவர் என்ன எவ்வளோ செகண்ட் சொல்கிறாரு? 44 செகண்ட்ஸ் சொல்கிறாரு. 44 செகண்ட் தான் நான் இங்கே நின்று வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகுமே, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அந்த 44 செகண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இது ஏற்கனவே வந்து அந்த கேண்டி அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விளையாண்ட மாதிரி தான் வந்து எக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை கலெக்ட் பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து அதே தான் வந்தது. ஆனால் என்ன, திரும்ப வந்து ஜம்பிங் ஷோ வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜம்பிங் ஷோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ராபிட் ஹவுஸும் இன்னமும் வந்திருந்தது, பீன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கடியில் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஐடி வந்து டெலீட் பண்ணல, அது ஐடியை மாற்றிட்டேன். அந்த ஓல்டு ஐடி இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து அதுவும் வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் தான் சைன்இன் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதுவும் அப்படியே தான் இருக்குது. போனோம்னா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் தான் எல்லா கலெக்ஷனும் இருக்குது, அதனால் நான் இந்த ஐடியை மாற்ற மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் தான் இருக்குது. அப்படியே டான்ஸாக போட்டுகிட்டே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு குறிக்கோளோட கோ கொடுத்துட்டாங்க. எஸ், நான் நினச்ச மாதிரியே தான் வந்து ஒரு கோல்டு எக்ஸை வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து
ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணலாம். எவ்வளோ கலெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் தெரில, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த டிக்கெட்ஸாக ஈஸ்டர் எக்ஸ் மட்டும் இந்த டோக்கன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் கம்மியாக கிடச்சிது, உண்மையாகவே எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் பண்ணால் ஒரு அவார்ட் தருவாங்க பார்த்திங்களா, அதில் வந்து 35 டோக்கன்ஸ் தந்தாங்க, அந்த இயக்க டோக்கன்ஸ் அதுவும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணதையும் இவ்வளோ பிடிச்சிருச்சு, ஸ்டோரேஜும் ஃபுல்லுன்னு காமிக்கிற அளவுக்கு பிடிச்சிருமோ அப்படின்ட்டு தான் வந்து நான் வந்து ரெக்கார்டர் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் வந்து வெறும் 5 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு காமிச்சிது, டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இதுவரை குதிக்க மாட்டேங்குது, ஒன்றா குதிச்சா ஓவர் ஜம்ப் பண்ணுது, இது என்னன்னே தெரியல. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் விளையாட விளையாட பழகிடும். இது நம்ம கலெக்ட் பண்ணலான்னு நினச்சி வந்தேன், ஆனால் வந்து எதுவுமே கலெக்ட் பண்ண முடியல, வெறும் 6 தான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10வது கலெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமை அப்படின்னு நினச்சா கலெக்ட் பண்ண முடியல. சீரியஸாக அது ஓவர் ஜம்ப் பண்ணுது, இல்லைன்னா ஜம்ப் பண்ண முடியுது. இப்போ கூட பாருங்கள், இந்த ரோபோட்டையே தாண்டி வந்துட்டேன், ஆனால் ஒன்றுமே கலெக்ட் ஆகலை. இப்போ மொத்தமாகவே 6 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே கிடக்கிறது தான், இந்த கீழால் இருக்கிறத மட்டும் ஓடி போய் எடுத்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதை கூட வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டார், இப்போவது கலெக்ட் ஆச்சான்னா அதுவும் கலெக்ட் ஆகலை. இப்போ வந்து கீழே இருக்கிறது எடுத்து 9 ஆயிடுச்சு. நம்ம குறிக்கோளாவது வெற்றி அடைஞ்சாச்சு, 10 எடுத்தாச்சு, அது போதும். அதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க எடுக்க தான் அது வந்து அதிகமாக டோக்கன்ஸ் தருவாங்க. இன்னும் 7 செகண்ட்ஸ் தான் இருக்குது. மொத்தம் 80 மொத்தம் 55 வந்து நம்ம 57 வந்து நம்ம 58 ஆயிடுச்சு. 58 வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு லெவலுக்கு ஓகே. 200 காயின்ஸும் 50 டோக்கன்ஸ் தந்திருக்காங்க. டெய்லி டோக்கன்ஸே வெறும் 100 தான், அப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். நல்ல வேலை 20, 10 தராம விட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் புரியல, இங்கே டவரை சுற்றி வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது, அங்கே போகிறதுன்னு நினச்சதை நான் வந்து விளையாண்டேன். ஆனால் இப்போ அது எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த வழியாக போனால் வருமா என்னன்னு தெரியலையே. இந்த ஈவென்ட் ஷாப்லேருந்து போகணுமா, இல்லை அது அங்கேயே போய் பார்க்கலாம். ரெக்கார்டு ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து எக்ஸ் ரெக்கார்டுன்ட்டு இன்ஷாட் அந்த கம்பெனியோடது தான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அங்கே அப்புறமா வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அங்கே தான் போய் விளையாடணும். ஈவென்ட் ஷாப்பும் பார்த்தாச்சு, நீ நம்ம டைரெக்டாக அங்கே போய்க்கலாமா யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஜெயின் ரோபோட்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த கேமுக்கு போகிற வழி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் டவர்க்குள்ளேயும் போய் பார்த்துட்டேன், இதோட ஸ்டார்ட் அங்கே இல்லை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஜெயின் ரோபோட்லேயும் இல்லைன்னா நம்ம வேணால் அங்கே போய் சுற்றி பார்க்கலாம். அங்கேருந்து டேரெக்டாக டெலிபோர்ட் யூஸ் பண்ணி வந்துட்டேன், சுற்றி பார்க்காமே வந்துட்டேன். இங்கே ஒருக்கா பார்த்துட்டு இல்லை, அங்கே ஓப்பன் ஆகலை, இங்கே ஃப்ரீசிங் ஃபன் தான் இருக்குது. ஃப்ரீசிங் ஃபன் வந்து கடைசியாக ஒருக்கா விளையாண்டு பார்த்துடலாம், விளையாண்டு எத்தனை நாள் ஆகுது விளையாண்டு காம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதில் ஃப்ரீசிங் ஃபன்ல விளையாடலேன்னு நினைக்கிறேன். ஜினேஸ் கேமிங் கூட மட்டும் ஒரு டைம் ஜினேஸ் கேமிங்கோட டீமில் இருந்து விளையாண்டேன். சொல்லப்போனால் ஜினேஸ் கேமிங் ப்ரோ கூட ஃபஸ்ட்டாக பிகேஎக்ஸ்டியில் ஃப்ரெண்டாக விளையாண்டது வந்து நான் தான். அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணு முன்னாடியே இருந்திருக்கு, நான் பார்க்காம டைரெக்டாக வந்துட்டேன். இது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏறி போயிடலாம், சார் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேயும் அதே ஷூவாகும், ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஜம்ப் கூட பண்ணக்குள்ள அதுக்குள்ளே வந்து துரத்தை அடிச்சிட்டாங்களே. அதை இந்த ஷூவை வந்து எனக்கு யூஸ் பண்ண சேர்த்த உண்மையாகவே வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சா வந்து நல்லா ஹையாக ஜம்ப் பண்ணுது. ஓகே ஓகே, ரொம்ப பொறுமையாக தான் விளையாடும். ஜஸ்ட்டு மெசேஜ் ஒப்பா ஒரு ஜம்ப், அது அப்படியே அங்கே போய் லேண்ட் ஆயிடணும். பார்த்தீங்களா, நான் கரெக்டாக தான் ஜம்ப் பண்ணேன், ஆனால் அது வந்து லேண்ட் ஆகலை. இதுதான் என்ன ப்ராப்ளம்னே தெரில. இங்கே ஒரு இன்னொரு ரெண்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெக்கார்டர் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஜெயித்ததுக்கப்புறம் நான் வந்து திரும்ப உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே குதிக்கணும், கரெக்டாக அங்கே வந்து நல்லா ஹை ஜம்ப் பண்ணிடலாம். ஹை ஜம்ப் பண்ணால் வந்து கரெக்டாக வந்து விழுகலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே போகணும், இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அடுத்ததுக்குள்ளே வச்சுச்சோ. இன்னும் ஒரே ஒரு ட்ரை தான், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன். நான் ஜெயித்ததுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன்.
அது ரொம்பவுமே ரெக்கார்டும் ஆன்ல இருக்கனாலே லேக் அடிக்குதான் தெரியல. சான்ஸ் முடிஞ்சது, நான் வந்து அங்கே ஜெயித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூபர வெற்றி. நான் வந்து ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு ஜெயிச்சதை மட்டும் காமிக்கிறேன். ஏறக்கூட முடியல. நம்ம வந்து டபுள் ஜம்ப் பார்மரை போட்டுட்டு நம்ம வந்து இதை முடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து முடித்தாச்சு. நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாண்டோம்னா நம்மளுக்கு வந்து கேம் போலன்ஸ் மூலயமா அந்த சீக்ரெட் பாக்ஸ் கிடைக்கும். அதனால தான் அவன் வந்து அந்த ஃப்ரீசிங் ஃபன்னாக அது போய் விளையாட போகிறேன். ஸ்கெட்டிங் ஆர்மரை போட்டுக்கலாம், ஃபோன் எடுத்துக்கலாம். அது என்ன ரெட் கலரில் ஆயிடுது அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணால், அதுதான் என்னென்னு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த ரோபோட்டில் போய் ஃப்ரீசிங் ஃபன் தான் விளையாட போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் இருக்குது. எப்போ வேணது வேணாம், இங்கே வந்து நீங்கள் அந்த போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒருக்கா ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பரவாயில்ல தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்புகிற கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு யாருமே அனுப்பல, ஆனால் நான் அது எதுக்கு வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஜினேஸ் ப்ரோக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். அது ஏற்கனவே ஃபுல்லுன்னு காமிச்சது, அதனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம வந்து அங்கே ரோபோட் கிட்ட இதை ஃபஸ்ட்டு காமிக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே நம்மளால் ஏற முடியாது. அது நீங்கள் இதில் வந்து ஒரு காமெடியான வந்து விளையாண்டுருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்கெட்டிங் போர்டு எடுத்துக்கிறேன். அதில் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே நான் இந்த ஜாஸ்டிக்கில் வந்து கை எடுத்துருவேன், டபால்னு விழுவோம், ஆனால் வந்து ஸ்டடியாக நின்றோம். அது இந்த மேக்னெட்டில் வந்து ஆணியை வந்து இப்படி சாச்சு சாச்சு வைக்கிற மாதிரியே இருந்தது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது, ஸ்மூத்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஓ ரெக்கார்டர் ஆனில் இருக்கனால அது வந்து அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஜாய்ஸ்டிக் எடுத்துறேன், அதை போ ஸ்டடியாக வந்து நிற்கிது. டக்குன்னு உள்ளது தான் நான் ஸ்டடியாக நிற்கிது, அதுவே கொஞ்சம் லேக் ஆகுது. போதும், இது போதும். நம்ம வந்து நம்மளால் நார்மலாக ஏற முடியல. ஸ்கேட்டிங் ஆன மாதிரி தான் போடுறீங்க, அதனால நார்மலாக ஏற முடியல. இப்போ நம்ம வந்து டெலிபோர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரீசிங் ஃபன் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து நம்ம ஒருக்கா விளையாண்டு முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாவது எடுக்கும். நம்ம வந்து இப்போலாம் என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிகேஎக்ஸ்டியில் முன்னாடிலாம் கிரேசி ரன், அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ் விளையாடுறதுல தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ அது கேம் போனஸ் அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்ததுனால நிறைய பேர் உள்ளக்கும் விளையாடுறது இல்லை. அது வந்து முன்னாடியாவது பரவாயில்ல, 3 டைம் விளையாண்டால் வந்து கிடைக்கும். இப்போவும் 3 டைம் விளையாண்டாவது கிடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து அவ்வளோக்கா விளையாட முடியாது. இப்போ கேம் போனஸ் வந்ததுலேருந்து அவ்வளோக்கா கேம்ஸ் யாருமே விளையாடுறதில்ல, ஒன்லி ஈவெண்ட்ஸ் தான் விளையாடுறாங்க. அதனாலேயே வந்து பிகேஎக்ஸ்டி இப்போ நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் விடுறாங்க. அது ஓரளவுக்கு தான் பார்க்கலாம். இந்த கேம்ஸ் விளையாடும் போது அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாண்டால் தான் அது வந்து ஒரு இம்பேக்டாக ஜாலியாக விளையாடுவோம். இப்போ அவ்வளோக்கு யாரும் விளையாடாததுனால நம்ம விட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசிங் ஃபன் ரொம்ப தனியாக தனிமையில் விளையாட போகிறோம். ஒரு டீமில் ஒருத்தர் எதிர், ஆப்போசிட் டீமில் ஒருத்தருமே இல்லை. எப்படி பார்த்தாலும் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், சும்மாவது விளையாடுவோம் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட லான்ச்சர் இப்போ வந்து புதுசாக நிறைய ஸ்கின் தான் விட்டுருக்காங்க, பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னாங்கன்னா அது அவங்க விளையாடும் போது நிறைய பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவனிச்சிருக்கேன். ஸ்டம்பு கைஸாக இருந்தாலும் சரி, அவங்க க்ரியேட் ரூம் கொடுத்தோம்னா 32 பேர் இப்படியே வந்துடுறாங்க. பிகேஎக்ஸ்டினா அட்லீஸ்ட் ஒரு 100 பேர், ப்ரைவேட் வேர்ல்டுனா 100 பேர்கிட்ட வந்துடுவாங்க. அது வந்து அது வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்னால் மட்டும்தான் வந்து ப்ரைவேட் வேர்ல்டு க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த டார்கெட்ஸில் வந்து நீங்கள் 2 டைம் அடிக்கணும். முன்னாடியில் 1 டைம் அடித்தாலே போதும், இப்போ நீங்கள் வந்து 2 டைம் அடிக்கணும். ஒவ்வொரு டைமுக்கும் 10 பாயிண்ட்ஸ் தராங்க. ஃப்ராஸ்டியாக அடிக்கும் போது மட்டும் ஒரு 410 என்னமோ வரும், பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து 100 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், 120. நம்ம ஃப்ராஸ்டியை முடிஞ்சதுக்கப்புறமும் ஃப்ராஸ்டியை வந்து சுடுறதுக்கு முன்னாடியும் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கலாம். அது ஃப்ரோஸ்டியாக ஃப்ராஸ்டியான்னு தெரியல, இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 180 எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா ஃப்ராஸ்டி வர டைம் ஆயிடுச்சு. குதிக்க முடியலையே பச்சை, அதுக்கு நம்ம நார்மலாக அங்கே ஒரு வழி இருக்கும், அங்கேயே வந்து நம்ம ஏறி போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே 2 இருக்குது, ரவுண்ட் 200 ஆகிட்டு நம்ம வந்து அப்படியே மேலே ஏறி முன்னேறி செல்வோம். இன்னும் டைம் இருக்குது, இங்கே இருக்கிறதில் உடச்சிட்ருக்கலாம். ஓகே, 2 வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து 200 ரவுண்டாக மைனஸ் 200 - 20 அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து
220 வந்து 240 நம்ம இப்போ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டி கிட்ட வந்தாச்சு. ஃப்ராஸ்டி வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. இது என்ன ஸ்டோரி மாதிரியா இல்லை சும்மாவான்னு தெரியல, இது எதாவது ஸ்டோரியை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அது நம்ம வந்து இப்படி கடைசியாக பார்த்துக்கலாம். 240 வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போவே வந்து 400 வந்துருச்சு. ஓகே 390, ஓகே 390 மைனஸ் 220, அப்போ 170 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ராஸ்டியை வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு 700 கிட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே சுற்றி எடுத்தாலே ஒரு 720-740 அந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம்னா டைமும் கரெக்டாக 20 செகண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து டோட்டலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வந்து ஒரு 700லாம் இல்லை, 700 வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 6 செகண்ட் இருக்குது. ஓகே 700 வந்துடுச்சு. ஓகே அவ்வளோதான், ரவுண்டாக 720 வச்சுக்கலாம், ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 720 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேம் போனஸும் கிடச்சிரும். அதோட நம்ம வந்து பெட் ஷாப்புக்குள்ளே போய் ஏதாவது ஒரு பெட்பாடு ஏதாவது வாங்கிக்கலாம். ஏன் வாங்க ட்ரை பண்ணுறேன், இல்லை ரெக்கார்ட் முடிச்சக்கப்புறம் கூட வாங்க ட்ரை பண்ணுவேன். அது வந்து இந்த பெட்பாடு பார்க்குறதுக்காக பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்கன் பெட்டு வந்து கிடைக்கணும் போட்டிருந்தது. அது வந்து நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கி என்ன பெட்டு வந்ததும் பார்க்கலாம். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியல, வெறும் பிகேஎக்ஸ்டியாக போட்டு தாளிச்சு எடுத்துகிட்ருக்கேன். மைண்ட் கிராஃப்டில் இன்னும் வீடியோஸ் வராது. அது வந்து திடீர்னு 18 வெர்ஷன் மாற்றினதுனால அது வந்து நான் வேர்ல்டு வந்து டிலீட் ஆகிடுச்சு. அந்த சீடு வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இந்த சேனல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிரால் ஸ்டார்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து ரீச்சே ஆகலை. அது வந்து நான் இன்ஸ்க்ரீனில் வைக்கிறேன், முடிஞ்சால் அதை பாருங்கள். அது நல்லாவே போகல, வெறும் 10 வியூஸோ என்னமோ தான் போயிருந்தது. ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரும்போது 1 மந்த் ஆகிடும். இது என்ன நோட்டிஃபிகேஷன், அச்சோ பேட்டரி பர்சன்ட் ரொம்ப லோவாக இருக்குன்னு காமிக்குது. இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த ஈஸ்டர் டோக்கன்ஸ் வந்து ஜிம்ஸுக்காக விட்டுருக்காங்க, ஒரு 50 ஜிம்ஸுக்காக விட்டுருக்காங்க. 51 இருக்கா நம்மக்கிட்ட, அது வந்து வாங்க ட்ரை வேணும்னா ஈவெண்ட் எண்ட் ஆகும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்டிக்கர்ஸை பார்க்க மாட்டிருக்கேன். 6 ஸ்டிக்கர்ஸ், ஒரு பிங்க் கலர் ரேபிட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் 2 எக்ஸ், கோல்டன் எக்கும் ரோஸ் எக்கும், அதுக்கப்புறம் சொல்ல முடியாத ஒரு ஸ்டிக்கரும் ஒரு பூ ஸ்டிக்கரும் இருக்குது. இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து நம்ம பெட் ஷாப்பில் வந்து இங்கே புதுசாக அந்த அப்டேட்டை பார்த்துடலாம். சும்மா உள்ளே போகலாம். இங்கே வந்து அந்த மண்டையை திரும்ப வந்து அந்த இதை திரும்ப சொல்கிறேன், சொல்கிறதுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பேச விட மாட்டிங்கன்னா, ஓ வாவ், 3 பேட்டரி வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இன்னொரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேட்டரிஸ் இருக்குது. ஆனால் பிட்ஸு தான் வந்து நான் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். பிளாட்டிபஸ்லாம் 3 இருந்தது, 2 சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, ஒன்று வந்து அந்த வீடு வாங்கும் போது சென்ட் ஆஃப் பண்ணது, இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த மியூட்டேஷன் அடைஞ்ச பெட்டை வந்து அடையிறதுக்காக நான் வந்து 2 பெட்பாடு வாங்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்பாடு தான் வந்து வாங்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பெட்பாடை வாங்குறதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் வாங்குகிறேன். இது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாங்கிட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இங்கே வந்து இன்னொரு பெட்பாடு இருக்கும், அது வந்து ஓகே வாங்கியாச்சு, இன்குபேட்டும் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் ஆட் பார்த்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொன்று வாங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். பாய்.